ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐவா டெக்கிஸ். நான் உங்கள் ஐவா பிரசாந்த். இதுக்கு முன்னாடி எபிசோடில் லவ்வை பற்றி பார்த்துருப்போம். இந்த எபிசோடில் நம்ம பிரேக்கப் பற்றி பார்க்க போகிறோம். பிரேக்கப் பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுனால அவங்க எதனால் பிரேக்கப் பண்ணாங்க அந்த ரீசன்ஸ்லாம் கிடையாது. பிரேக்கப் பண்ணும் பொழுது அவங்க எடுக்கக்கூடிய டிசிஷன் என்ன, எதை பேசிக்காக வச்சு டிசிஷன் எடுக்கிறாங்க. பிரேக்கப் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது மேக்ஸிமம் வந்துட்டு மெஜாரிட்டியாக உமன்ஸ் தான் வந்துட்டு லெட்ஸ் பிரேக்கப் அப்படிங்கிற வேர்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. மென்ஸ் ரொம்ப கம்மி தான். ரேஷியோ படி பார்த்தோம் அப்படின்னா உமன்ஸோட மென்டாலிட்டியில் பிரேக்கப் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணுது, மென்ஸோட மென்டாலிட்டியில் பிரேக்கப் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணுது, இதை பற்றி தான் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க செக்மெண்ட் குள்ளே இருக்கலாம். பொதுவாக காதலிக்கிறவங்க எல்லாத்தோட காதலுமே திருமணத்தில் போய் முடிதானா, கண்டிப்பாக கிடையாது. அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனையினால அவங்களோட காதல் திருமணத்தில் போய் முடியாமல் இருக்குது. இதை தான் நம்ம லவ் ஃபெயிலியர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இந்த மாதிரி இல்லாமல் வேண்டாம் இது நம்மளுக்கு சரி வராது நம்ம பிரிஞ்சிடலான்னு சுயமாக யோசித்து முடிவெடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அதை நம்ம பிரேக்கப்னு சொல்கிறோம். பிரேக்கப்க்கும் லவ் ஃபெயிலியருக்கும் என்ன வித்தியாசம்? சரி ஓகே, எதனால் பிரேக்கப் பண்ணுறாங்க? காதலிக்கிறவங்க எல்லாருமே திருமணம் செஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆசையில் தான் காதலிக்கிறாங்க. ஆனாலும் எந்த இடத்துல இந்த விரக்தி ஏற்படுது, எதனால் பிரேக்கப் பண்ணுறாங்க, இதை பற்றி அவங்க கிட்ட கேட்டோம்னா அவங்க ஆயிரம் காரணங்கள் சொல்லலாம். ஆனா இந்த ஆயிரம் காரணங்களுக்கும் அடிப்படையா இருக்கக்கூடியது ஒரே ஒரு விஷயம் தான், அதுதான் மனித மூளையின் செயல்பாடு. ஏன் அவங்க பிரேக்கப் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மனுஷனோட மூளை எப்படி செயல்படுதுங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். மனுஷனுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசமே சிந்திக்கும் திறன் சொல்லப்படக்கூடிய ஆறாவது அறிவு தான். இந்த ஆறாவது அறிவை மனுஷன் எல்லா நேரங்களிலும் பயன்படுத்துறானா? கண்டிப்பா கிடையாது. அவன் இந்த ஆறாவது அறிவை பயன்படுத்தாம மீதி இருக்கக்கூடிய அஞ்சறிவை மட்டும் பயன்படுத்தி ஒரு முடிவு எடுக்கிறான் அப்படின்னா அது அவனோட எமோஷனல் பேஸ்டு டிசிஷனா இருக்கும். அதாவது ஒரு விஷயம் எனக்கு வேணும் இல்லை எனக்கு அது பிடிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் யோசிச்சு அவன் அந்த முடிவெடுப்பான். அது அவனுக்கு சரியா இருக்குமா இல்லையா, அது கரெக்டானதா இல்லையா, அதை பத்தி எதையுமே யோசிக்க மாட்டான். இந்த மைண்டை நம்ம எமோஷனல் மைண்டுன்னு சொல்லுவோம். இதுவே ஒருத்தவங்க சிக்ஸ்த் சென்ஸை யூஸ் பண்ணி திங்க் பண்றாங்க அப்படின்னா அவங்க எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு பக்காவா இருக்கும். அவங்களுக்கு லைஃப்ல என்ன வேணும் என்ன வேணாம் அப்படிங்கறத தெளிவா யோசிச்சு ஆராய்ஞ்சு முடிவெடுப்பாங்க. இந்த மைண்டை நம்ம ரேஷனல் மைண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரியல் லைஃப்ல இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த மிடில் கிளாஸ் பீப்புள் எல்லாருமே எமோஷனல் பிரெயின் யூஸ் பண்றவங்களா தான் இருப்பாங்க. அவங்களோட லைஃப்ல மேக்ஸிமம் அவங்க எமோஷனல் டிசிஷன்ஸ் தான் எடுப்பாங்க. ஆனா பிசினஸ் மேன்ஸ் எல்லாருமே ரேஷனல் மைண்டை யூஸ் பண்றவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறத தெளிவா யோசிச்சு முடிவெடுக்கிறதுனால தான் அவங்க ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேனா இருக்காங்க. அவங்களோட லைஃப் ஸ்டைலையும் மேல மேல மாத்திக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ இந்த எமோஷனல் மைண்டும் ஃபங்க்ஷனல் மைண்டும் லவ்வர்ஸ்க்கு நடுவில் எந்த மாதிரி வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு பையன் ஒரு பொண்ணு கிட்ட போயிட்டு ப்ரப்போஸ் பண்ண போறோம்னா அவன் வந்து தன்னோட ஃபங்க்ஷனல் மைண்டை பயன்படுத்துறான். அந்த பொண்ணு கிட்ட என்ன பேச போறோம், அதுக்கு அந்த பொண்ணு என்ன பதில் சொல்லும், அந்த பதிலுக்கு நாம என்ன பதில் சொல்லணும் அப்படிங்கறத எல்லாத்தையுமே ப்ரீ பிளானடா இருப்பான். ஆனா ஒரு பொண்ணு ஒரு பையன் கிட்ட போய் பேசும்போது தன்னோட எமோஷனல் பிரெயினை தான் பயன்படுத்துறாங்க. தன்னோட மனசுல இருக்கக்கூடிய விஷயத்துக்கு ஆப்போசிட்டான ஒரு பதில் அந்த பையன் கிட்ட இருந்து வந்துச்சுன்னா அவங்க கிட்ட என்ன பதில் பேசணும் அப்படிங்கறது கூட அவங்க யோசிச்சிருக்க மாட்டாங்க. இவங்க ரெண்டு பேத்துக்குமே இந்த மைண்ட் செட் லவ்வோட பிகினிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கும். காலங்கள் மாற மாற அவங்களோட குணங்களையும் மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றம் அவங்களோட மைண்ட் செட்டையுமே சேஞ்ச் பண்ணுது. இந்த மாற்றத்தினால அந்த பையன் தன்னோட ரேஷனல் மைண்டை விட எமோஷனல் மைண்டையே அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். இதனால அவன் எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணுறதை விட்டுட்டு எமோஷனல் பேஸ்டு டிசிஷன்ஸை அதிகமாக எடுக்க ஆரம்பிக்கிறான். ஆனால் ஒரு பொண்ணு எமோஷனல் மைண்டை யூஸ் பண்ணுறதை விட்டுட்டு ரேஷனல் மைண்டை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். தன்னோட லைஃபுக்கு என்ன தேவை, அடுத்தது நம்ம லைஃப்பில் மேலே போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவள் யோசிக்க ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி நேரத்தில் தான் அவங்களுக்குள்ளார பிரேக்கப் ஆகிறதுக்கு சான்சஸ் கிரியேட் ஆகுது. இதை அவாய்ட் பண்ணணும்னா ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் தன்னோட ரேஷனல் மைண்டுக்கும் எமோஷனல் மைண்டுக்கும் ஈக்குவலான வேல்யூ கொடுக்கணும். ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அது வேணும்னு அடம்பிடிக்கவும் கூடாது. ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சது கிடைக்கல அப்படின்னா அது இல்லையேன்னு ஏங்கவும் கூடாது. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் அடையிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத யோசிச்சு அதுக்கான வேலையை நீங்கள் பண்ணனீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த விஷயம் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே பிரேக்கப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருந்து உங்களால் வெளியில் வர முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஐவா டாக்கிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.